புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ர துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். மகா சங்கடஹர சதுர்த்தி தினமான இன்று வினைகளை முறித்திருக்கக்கூடிய அற்புத ஆற்றல் படைத்த அந்த விநாயக பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-965. வணக்கம் சார். வணக்கம். மகா சங்கடஹர சதுர்த்தி தினமான இன்று பிள்ளையார பத்தி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். ஓம் பரந்தாம பரம்பிரம்ம பரேசம் பரமேஸ்வரம் விக்னு நிக்கணுகிறம் சாந்தம் புஷ்டம் காந்தம் மனந்தகம் சுராசுரேந்திரை சித்தேந்திரை சுத்தம் சுவாமி பராத்பரம் சூரபத்மதி ரேசம் சகணேசம் மங்களாசனம் இதம் சோத்திரம் மகாபுண்ணியம் விக்னசோகரம் பரமே படைத்பாத ருத்தாய சர்வ விக்னாத் பிரமச்சத்தே ஓம் வெட்டி விநாயகனை போற்றி வேர் முருகனை போற்றி பிரணவநாதனை போற்றி கோடோன கோடி இன்பமே போற்றி. இது விநாயகருக்கான மிகப்பெரிய மூல மந்திரம். இதை வந்து சரியாக நம்ம சொல்ல பழகிட்டோன்னா வாழ்க்கை நம்ம வசப்படும். நிச்சயமா சார், ஆன்மீக மனம் கமழ இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம துவங்கி இருக்கோம். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க சார்? கடந்த 6 மாத காலமா நாங்க எல்லாரும் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரியே மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீண்ட பெரிய இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் நிலையத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிம்பிளான விஷயம், கழுகு எல்லாருக்குமே தெரியும், அதன் பக்கத்தில் எந்த பறவைகளுமே போகாது, பயம். ஆனால் அந்த நம்ம காக்கா நம்ம சும்மா எள்ளி நகையாடக்கூடிய விஷயமானது, அந்த காகம் பயம் இல்லாமல் அந்த கழுகுக்கு முதுகில் போய் உட்காரும். உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுன்னா கழுகை வந்து கொத்த ஆரம்பிக்கும். கொத்தும்போது கழுகு உடனே வந்து காக்கை வந்து திரும்பி பார்த்து சண்டை போடாது, தன் ஆற்றலை செலவு பண்ணாது, சக்தியை விரயம் பண்ணாது, அதை வந்து அது கூட சண்டை போட்டு அதை அடிக்கலாம் முற்படாது, எந்த எதிர்வினையும் ஆற்றாது. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுன்னா தன்னுடைய சிறகை விரிக்கும், அது வந்து பறக்க ஆரம்பிக்கும், உயர 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 பறக்க ஆரம்பிக்கும். அப்படி பறக்க ஆரம்பிக்கும்போது அந்த கொத்தின காகத்துக்கு அதை விட்டு இறங்கிறதுக்கு வராது, பயம் வந்துடும். அது வந்து ஒரு அளவுக்கு மேலே உயரம் போகும்போது அதுக்கு ஆக்சிஜன் பத்தாமல் அங்கேருந்து கீழே விழுந்துடும். அப்போது இந்த இடத்துல கழுகு தன்னுடைய வலிமையை தெரிஞ்சிருக்கு, காகத்துக்கு அதன் வலிமை தெரியல, அது கழுகோட வலிமை தெரியல. ஸோ கழுகு அந்த இடத்துல தான் முதுகில் குத்திடுச்சு அப்படின்றதுக்காக அதோட சண்டையே போடலை, எந்த ஒரு வாக்குவாதமும் கிடையாது, தன்னுடைய பலத்தை வந்து காண்பதற்காக உயரமாக பயணப்படுகின்றது. அப்போது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், நிம்மதியாக நிறைவாக வாழ்க்கை வாழணும்னா ரொம்ப சிம்பிளான விஷயம், எல்லார் லைஃப்லேயும் துரோகங்கள் உண்டு, எல்லார் லைஃப்லேயும் துரோகிகள் உண்டு, எல்லார் லைஃப்லேயும் வந்து முதுகில் குத்தப்படக்கூடிய சம்பவங்கள் உண்டு. அந்த இடத்துல அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல், அவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாமல், செயல் மூலமாக அதை காண்பிக்காமல் பயணப்படுங்கள். கழுகை போல் உயர உயரமாக பயணப்பட்டு கொண்டே இருங்கள். உங்களுக்கு உங்களுடைய எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பயண இலக்கை நீங்கள் அடையும் போது உங்கள் முதுகில் இருக்க மாட்டார்கள், முதுகில் குத்தியவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள், அவங்க ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருவாங்க. அப்போது நீங்கள் லைஃப்பில் பெரிய வெற்றி பெறணும் அப்படி சொன்னால் அந்த வேலை சின்ன சின்ன விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தாலே அந்த வெற்றியை நீங்கள் வந்து நிச்சயமாக அடைய முடியும். அந்த அதில் ஒரு சின்ன குட்டி விஷயந்தான் அந்த வாஸ்து என்கின்ற ஒரு விஷயம். மேபி ப்ரோக்ராம் நடுவில் அது என்ன மாதிரி விஷயங்கள்ன்றத நம்ம பார்ப்போம். நிச்சயமா சார், சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல பாசிட்டிவிட்டியை தரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. ஓகே சார், இந்த சின்ன மாற்றம் அப்படிங்கறது என்ன நாங்க பண்ணலாம் சார்? நாங்க என்ன பண்ணினா எங்க வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும்? வெரி சிம்பிள். நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு ஒரு குவாலிட்டி, அடிப்படையான குணாதிசயம் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா அதில் முதல் விஷயம் நேரம் குறித்த அறிவு இருக்கணும். பங்க்சுவாலிட்டின்னா டு த கோர் பங்க்சுவாலிட்டி. அந்த நம்ம வந்து எப்படி இந்தியன் டைமுக்கு ஒரு பண்ணுவாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, 6 மணிக்கு நான் வந்துடுறேன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமானு கேட்பாங்க. அதாவது இந்தியாவே மட்டமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியன்ஸ்னாலே லேட்டாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஜப்பானில் பார்த்தீங்கன்னா 6:10 சொல்லுவாங்க, 6:10 பத்தாவது செகண்ட் இருப்பாங்க, அவ்வளோ பங்க்சுவலாக இருப்பாங்க, நொடி துல்லியமாக அவங்க வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ நம்மளும் ஜப்பானை பீட் பண்ணோம்னா
பங்க்சுவாலிட்டி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் தப்பு என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன தவறு வேணால் பண்ணிக்கோ, டசன்ட் மேட்டர். ஆனால் ஒரு மனிதனுடைய அத்தியாவசியமான குணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்காக அந்த தப்புலாம் பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அடிப்படையான ஒரு குணாதிசயம், த பெஸ்ட் குணாதிசயம், மிக முக்கியமான குணாதிசயம்னா நேரம் தான், பங்க்சுவாலிட்டி தான். என்ன நான் வந்து ஒரு இடத்துக்கு 10 மணிக்கு போகிறேன்னு நான் சொல்லி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், 10 மணிக்கு நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, சொக்கலிங்கம் இல்லை, உயிரோடு இல்லை, அப்போ நீங்கள் எல்லாருமே சொக்கலிங்கத்தை பார்க்க வந்துடலான்றது தான் வந்து நான் எப்போதுமே எல்லோருக்கு முன்னாடியும் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும். அந்த அளவுக்கு நொடி துல்லியமாக நீங்கள் ஒர்க் பண்ணணும். நான் இன்றைக்கி வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய 1000 காரணங்கள் இருந்தாலும், ஒரு சிறிய விஷயம், அந்த பங்க்சுவாலிட்டின்ற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன். நான் தெளிவாக இருந்தனால தான் இவ்வளோ பெரிய வெற்றிகள் எனக்கு சாத்தியமாச்சுன்னு நம்புகிறேன். ஸோ அந்த சிறு சிறு செயல்களில் முதன்மையானது நேரம் தவறாமை குறித்த அறிவு தான். ஸோ நேரம் தவறாமல் இருங்கள். உங்கள் நேரம் உங்களுக்கு முக்கியமானது எந்த அளவுக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ, அதை விட முக்கியமானது அடுத்தவங்களோட நேரம். நம் நேரத்தை விரயம் பண்ணுறதுக்கு யார் கேள்விக்கும் பதில் சொல்ல வேணாம். ஆனால் அடுத்த நேரத்தை விரயம் பண்ணுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, அதுக்கான தகுதி நமக்கு இல்லை. ஸோ இதை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளணும். நிச்சயமா சார், நேரம் தவறாமல் இருந்தால் எல்லா நேரமும் நம்ம வாழ்க்கையில் நல்ல நேரமாக தான் இருக்கும்னு சிந்திக்க வைக்கக்கூடிய சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். உங்க பேர் என்னமா? திருப்பூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? நான் வேளம்பாளையம் சார். உங்க பேர் என்னமா? தாண்டி மதிங்க. 15 வேளம்பாளையமா? ஆமா சார், நான் ஊர் ஒரு தடவை பேசிக்கிறேங்க. நீங்க உங்க கேள்வி கேளுங்கம்மா. சார், என் பொண்ணுக்கு மாப்பிள்ள வாத்துட்டுறேங்க சார். ஒரு வருஷம் என்ன வேலை பாக்குறார் காந்திமதி? என்ன வேலை பாக்குறார்? திருப்பூர் மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா? ஏழை மக்களுக்கு என்ன பண்ணீங்க? இல்லம்மா, நீங்க மக்களுக்கு, திருப்பூர் மக்களுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். திருப்பூர் மக்களுக்கு அப்படியே நான்10 கிலோ வந்து 6 மாசத்துக்கு 10மா? அப்போ குடுக்கற என்ன வேணுமா? உங்க பொண்ணுக்கு வந்து ஆண்டாளுடைய கணவர் ரங்கநாதர் போன்ற ஒழுக்கமான குணங்கள் கொண்ட மிக அற்புதமான கணவர் அமையணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க கொடுக்க பழகுங்கள். இந்த உலகம் வந்து கொடுப்பவனுக்காகமா, இது வந்து வாங்குபவனுக்கான உலகம் அல்ல. எவ்வளோ இடைகள், எவ்வளோ அவங்க திடீர்னு இந்த கொரோனான்றது அன்எக்ஸ்பெக்டட். இந்த இடத்துல இருக்கிறவங்க கொடுத்தாதாம்மா அது இல்லாதவங்க வந்து மேலே வர முடியும். இப்போ பணக்காரங்க மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ம எண்ணம் இருந்ததுன்னா நம்ம அடுத்த கட்டம் போக முடியாது. அப்போ உங்கள் பொண்ணுக்கு நல்ல வரன் வரணும் அப்படின்னு சொன்னால், அந்த பையன் அந்த வரக்கூடிய மருமகன் மகனாக இருக்கணும்னா நீங்கள் நிறைய கொடுங்க உங்கள் மக்களுக்கு. ஏழை பெண்களுக்கு ஒரு 5 பேருக்கு வந்து தேர்ந்தெடுத்து ஜாதி மதம்லாம் பார்க்காம 4 கிராம் கோல்டு வாங்கி கொடுங்க. அவங்களோட தாலிக்கு உங்கள் பொண்ணோட தாலி வந்து 100 வருஷங்கள் வந்து அவங்க அந்த கணவர் கட்டுற தாலி வந்து 100 வருஷங்கள் நிலையாக இருக்கும். அதற்கு அன்பான வாழ்த்துக்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தென்கிழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருக்கீங்கம்மா, உங்களோட பேச்சு மட்டும்தான் எடுபடும். ஸோ அது கொஞ்சம் உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அந்த தென்கிழக்கில் என்ன இருக்குன்றதை பார்த்து, அது நான் சொல்கிறது சரியாக இருக்கிற பட்சத்தில் அதை சீர்திருத்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் எப்போதுமே நல்லாயிருக்கும். ஓகே, அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், நீங்கள் வந்து இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கம், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம வாழ்க்கை செழிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் இப்போ கொரோனா மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன் வரும்போது அரசியல்வாதிகள் முதல் ஆண்டிகள் வரை, ஆன்மீகவாதிகள் முதல் எல்லாருமே, ராஜாலேருந்து ஏழை வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களே சார். கொடுத்தவங்களும் ஏன் வந்து பாதிக்கப்படுறாங்க சார்? சி, பாதிப்பு என்பது வந்து இது வந்து யாருமே இதை ப்ரெடிக்ட் பண்ணல. ஸோ கால் அஸ்ட்ராலஜர்ஸாக இருக்கலாம், வந்து பெரிய ஞானிகள் நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே அந்த மாதிரி இது மாதிரி ஒரு நோய் வரும், இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்லாம் யாருமே ப்ரெடிக்ட் பண்ணல. இப்போவும் வந்து இது எப்போ வந்து தீருன்றது யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அது எப்போ நடக்குதோ அப்போ தான் அப்படின்ற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. இது ஏன் எல்லோரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும்
நம்ம வந்து நம்ம சரியாக வாழலை. அந்த வாழ்க்கை முறை என்பது ரெண்டு வகையான வாழ்க்கை முறை. ஒன்று இயற்கையோடு நம்ம இயற்கையை எப்படி நம்ம இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு, இயற்கையாகவே இருக்கக்கூடிய விஷயங்கள், அது எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பித்தோம். அதோடைய கோபம் தான் இந்த கொரோனா வைரஸ் என்பது. ரெண்டாவது உணவு பழக்க வழக்கங்கள். இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து இதோட பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு எந்த நல்ல உடல் பயிற்சியோ நல்ல உணவு பழக்க வழக்கங்களோ இல்லை, அதனால் அங்கே பாதிப்பு என்பது அதிகமாக இருந்தது. இதே நம்ம கிராமங்களில் பார்க்கக்கூடிய போது, இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா டைமில் மட்டுமே ஒரு 70,000-80,000 கிலோமீட்டர் சுற்றியிருப்பேன். கிராமத்து மக்கள் நம்ம என்ன டிவிலாம் சொன்னாலும் கூட அவங்களால நல்லா இருக்காங்க. அப்படியே வந்து கொரோனா எஃபெக்ட்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட அவங்களால அது வந்து மேனேஜ் பண்ண முடியுது. அவங்க அந்த பிரச்சனையில் வந்து உயிரிழப்பு இல்லாமல் வெளில வர முடியுது. இது ஒரு ஒரு எட்டனதர் டிசீஸ்ன்ற மாதிரி தான் மக்கள் பார்க்குறாங்க. அப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம், இயற்கையை இயற்கையாக வச்சுப்போம். நம்ம வந்து மண்ணை வந்து எடுக்கிறது, மலையை உடைக்கிறது, மரத்தை வந்து கட் பண்ணுறதுன்ற விஷயங்கள், அதே போல் நமக்கே நமக்குன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம போகிறனால தான் இந்த பிரச்சனை. ஸோ நம்ம வந்து நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக அந்த பிரபஞ்சம் வந்து கொரோனா என்கின்ற ஒரு ஒரு சிக்னலை கொடுத்துருக்கு. இந்த சிக்னலையும் நம்ம மீறுறோம், எல்லோ லைட் மாதிரி எடுத்துக்கலாம், அடுத்து வந்து ரெட் லைட் தான் இருக்கும். இந்த கொரோனா மாதிரி வித்தியாசமான நோய்களோ இல்லை சுனாமி போன்ற விஷயங்களோ நமக்கு தெரியாத இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்களோ புதுசாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்மை சரியாக திருத்திக் கொள்வதற்காக வாய்ப்பு கடவுள் கொடுத்த வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்று நானறியன் பராபரமின் அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? என்னோட பேர் மகேந்திரன். மகேந்திரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. மகேந்திரன் ஐயா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என்னோட பேர் மகேந்திரன், என்னோட துணைவியார் பேர் ஆனந்தி, பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர். சொல்லுங்க மகேந்திரன். சார், எனக்கு திருமணம் ஆகி 2.5 வருஷம் ஆகுது. குழந்தை பேர் வேணும் சார். ஏதாவது பரிகாரமோ ஏதாவது என்னன்னு சார்? பரிகாரம்னா குழந்தைக்குன்னா ஒரு 10 லட்சம் ரூபா ஆகுமா சார்? பரவாயில்லையா சார், குழந்தை செல்வம் பெரிய செல்வம் எதுவும் சார்? என்ன ஐயா? குழந்தை செல்வம் தவிர பெரிய செல்வம் எதுவும் அதான் அதுக்கு 10 லட்சம் ரூபா செலவு பண்ணிடலாமா பரிகாரத்துக்கு? என்ன பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே, வெரி சிம்பிள் சார். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? சார், நான் வந்து ஒரு தனியார் கம்பெனியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கேன். ஒய்ஃப் வந்து சேர்ந்தாங்க சார். நீங்க கோயம்புத்தூர் வட்டாரமா உங்களுக்கு பூர்வீகம்? இல்ல சார், எங்களுக்கு எங்க ரெண்டு பேருக்கு திருநெல்வேலி சார். எனக்கு ரெண்டு டவுட் இருந்தது. ஓகே, திருநெல்வேலி எங்க உங்களுக்கு ஐயா? சார் தொடர்ந்து பேசுங்க. ஓகே, உங்களுக்கான தீர்வு சார் சொல்லுங்க சார். சார், எனக்கு தென்காசி ஒய்ஃப் வந்து திருநெல்வேலி சார். சூப்பர் சார். இப்போ நம்ம வட்டாரத்தில் வந்து ஒரு சிறந்த கோவில்னா என்ன கோவில் யா? திருநெல்வேலி வட்டாரத்தில் நெல்லையப்பர் கோவில் இருக்கு சார். காந்திமதி அம்மன், சரிங்களா? இப்போ இந்த ஏற்கனவே கூப்பிட்டவங்க தான் உங்களுக்கு தீர்வு. அந்த காந்திமதி அம்மனே பிடிச்சிங்க. நம்பர் ஒன்று, எப்போதுமே கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணோன்னா கொடு அல்லது எடு சார். அதாவது வந்து நம்ம இப்போ நம்ம வந்து இப்படி கேட்கக்கூடாது, எனக்கு இப்போ கொடுக்குறியா கொடுக்கலையா, இல்லைனா நான் எதுக்கு வாட் பர்பஸ் ஐம் இன் த வேர்ல்டு அப்படின்றதான் கேள்வியாக இருக்கணும் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த குடுன்ற எடுன்ற ஒரு விஷயத்துக்கு ரெண்டு சாமிகள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான டெம்பிள் அப்படின்னா, ஒன்று வந்து பழனி திருச்செந்தூர், அதோடைய தொடர்பு தான் வந்து திருப்பதி, ரெண்டாவது வந்து குருவாயூர் சார். இந்த ரெண்டு கோயில் போகலாம். நீங்கள் வந்து நம்ம திருநெல்வேலி வட்டாரத்தில் இருக்கிறதுனால சொல்கிறேன், திருவெண்காடு தான் வந்து குழந்தைக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சிவஸ்தலங்களில் நம்பர் ஒன் சார். ஸோ நீங்கள் இது ஒரு விஷயம். ரெண்டாவது, பொதுவாக ட்ரீம் அண்ட் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க, கனவு கண்டு காட்சிப்படுத்துதல். ஸோ நீங்கள் குழந்தையோடு இருக்க மாதிரி வந்து ஒரு படம் வரைந்து அதை பார்க்குறது வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீடு என்பது, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு குழந்தை பேருன்றது தள்ளி போகுது 2.5 வருஷம் நீங்கள் பெரிய இதுவாக நினச்சிங்கன்னா, நான் எப்பொழுதுமே எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயந்தான், இப்போ பண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 வருஷத்துக்கு 4 வாட்டி குட்டி போடும். யானை வந்து 24 மாதத்துக்கு 1 வாட்டி தான் தன்னை குட்டி எய்யணும். அப்போது இந்த இடத்துல ஒரு பன்னியும் ஒரு யானை குட்டியும் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போகும்போது யானை வந்து நடந்து போனால் கம்பீரமாக இருக்கும், பண்ணி பார்த்தா எல்லாம் ஒதுங்கி போவாங்க. அப்போ நமக்கு பறக்கக்கூடிய குழந்தையானது கம்பீரமாக ஒரு சைல்டு ப்ராடஜி, ஒரு கடவுளே குழந்தையாக பறக்க போகிறனும்போது நேரம் கொஞ்சம் ஆக தான் செய்யும் சார். ஸோ அது குறித்து பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து குழந்தை இருப்பதாக பாவித்து வாழப்பழங்கள். உங்கள் வீடை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு தென்கிழக்கு என்பது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். அந்த அதில் எதுவும் பள்ளம், ஸ்பெசிஃபிக்காக போரு, கிணறு போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாது. தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் இருக்கக்கூடாது, வடமேற்கில் கிணறு போர் இருக்கக்கூடாது என்பதை ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்கள் அனுசரித்து நீங்கள் வாழும்போது நீங்கள் எதிர்பார்க்குற குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தையாக பிறந்தால் ஸ்ரீராம்னு பேர் வைங்க, பெண் குழந்தையாக பிறந்தால் ஸ்ரீநிதின்னு பேர் வைங்க.
சிறப்பான லைஃப்ல பிரம்மாண்டமான வெற்றி பெற சிறப்பாக வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஐயா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். நான் சென்னை ஆலம்பாக்கத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. வணக்கம், உங்க பேர் என்னம்மா? உங்க பேருமா? என் பேரு சுமதிங்க ஐயா. சரிம்மா, கால குளிச்சிட்டீங்களா? இயற்கையோட ஏந்திருக்கக்கூடிய விஷயமா? ஒரு சூரியன் உதிக்கிறது மாதிரி குளிக்கணும் இல்லையா? உங்க கேள்விமா. நன்றிங்க. உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு? சாப்பாடுக்கு ரெடி 30ஆம் தேதி கொடுக்குற சம்பளத்தை முதல் தேதியே 1ஆம் தேதியே கொடுத்துருங்க. அக்டோபர் 30 கொடுங்க, அக்டோபர் 1 கொடுத்தா மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுறாங்கம்மா. ஸோ கொஞ்சம் மாறிங்க. உங்க கணவர் நல்லா இருக்குன்னா நீங்க மாறணுமா. நீங்க குளிங்க. நீங்க வந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க இருக்கிற வீடு வந்து வடகிழக்குன்ற ஒரு விஷயம் கூர்ந்து கவனிக்கூடிய விஷயமா இருக்கும். இங்கே திருவொட்டி வடிவுடையம்மன் கோயில் வந்து நார்மலாக வந்து நான் போக சொல்லேன், பட் உங்கள் கேஸை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை கூட்டம் இல்லாதனால அந்த மலையை சுற்றி வாங்க. அந்த அண்ணாமலையார் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார். முடிஞ்சால் கணக்கன்பட்டி போயிட்டு வாங்கம்மா. அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சித்தருடைய சமாதி. உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். உங்களுக்கு முருகர் தான் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகக்கூடிய சாமியாக இருக்குமா. ஸோ அந்த பழனி தான் உங்களை அல்டிமேட்டு. நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற என் அன்பான வாழ்த்துக்கள் சுமதி. புலம்பாதீங்க, பயணப்படுங்கள், புறப்படுங்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சுப்லட்சுமி பேசுறேம்மா, சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. அம்மா வணக்கம், வாழ்கோளம் சொல்லுங்கம்மா. பொட்டு வைக்கிறது எப்படின்னு சொல்லுங்க சார். என்னம்மா பொட்டு வைக்கிறது? பொட்டு. சுப்லட்சுமி, நீ எந்த ஊரு? சென்னையில இருந்து. சென்னை தான். சென்னையில எங்க இருக்கீங்க? என்ன? வண்ணாரப்பேட்டையில இருக்கேன். நீங்க சொந்த ஊர் எது? மதுரை. மதுரையில எங்கம்மா? மதுரை வந்து தெற்குமாக்கி. சரிம்மா, இதுல என்ன டவுட் உங்களுக்கு பொட்டு வைக்கிறதுல? குங்குமம் என்பது சாம்பலும் வந்து மஞ்சளும் சேர்ந்து பண்றதுதான் சுத்தமான குங்குமம்மா. கிளி அந்த சாம்பல் என்பது சிவனுக்கு, மஞ்சள் என்பது சக்திக்குமா. சிவசக்தி ஐக்கிய சுரூபம் தான் குங்குமம். ஸோ உங்க கணவர் இல்லைன்னா அதுக்காக வந்து நீங்க பொட்டு வைக்கிறது வைக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னா ஒத்துக்க. நீங்க பொட்டு வைங்க, பூ வைங்க. நீங்கள் நீங்களாக இருக்குமா, அடுத்தவனுக்காக நீங்கள் வாடாதீங்க. பொட்டு தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் மேபி ஸ்ரீ சூரனை மாதிரி அழகாக வைக்கலாம். ஜெயலலிதாமா வைப்பாங்க இல்லையா, அது போல் வைக்கலாம். சின்னமாக வச்சுக்கலாம். இங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும்லாம் கிடையாது, பொட்டு தாராளமாக வைக்கலாம்மா. சிறப்பாக இருப்பீங்க. உங்கள் கணவர் உங்கள் கூட இருக்கான்றது வந்து பொட்டு ஒரு ஆதாரமாக இருக்கும். ஸோ யார் பேச்சும் கேட்காம நான் சொன்னதை கேட்டு நடங்க, நல்லபடியாக இருப்பீங்க. கேள்வி கேட்டது நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. சார், நீங்கள் வந்து எங்ககிட்ட எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம், நிறைய பிரயாணம் செய்யுங்க, ட்ராவல் பண்ணுங்க. இடைவேளைக்கு முன்பு கூட ஒரு நேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுடைய கணவருக்கு வேலை இல்லை அப்படின்னு. பிரயாணம் செய்தால் ஜாலியாக இருக்கும் சார், ஆனால் ஜோலிக்கே வழி இல்லைனா எப்படி சார் நாங்கள் ட்ராவல் பண்ணுறது? சரி, நான் சொன்னது பிரயாணப்படுன்னு சொன்னேன். பிரயாணப்பட்டால் தான் நமக்கு வந்து அறிவு வந்து விஸ்தீரணமாகும், ஆட்கள் பழக்கம் ஏற்படும். நேற்று எனக்கு என்னோடய சகோதரி ஒருத்தவங்க வந்து பெரம்பலூர் வந்து கூப்பிட்றாங்க. நான் வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க. அவங்க பெரிய ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க பெரம்பலூரில். ஆனால் அது மாதிரி வந்து இப்போ என் கடை கஸ்டமருக்கெலாம் புடவை கொடுக்க போகிறேன் அப்படின்னா, நல்ல விஷயமா, எங்கே போய் வாங்க போகிறீங்க? இளம்பிள்ளை அப்படின்னு சொல்லி உடனே நான் ஒருத்தருக்கு உடனே கூப்பிட்டு, பாலுசாமின்னு என் ஃப்ரெண்டு, அவர் பெரிய ஆண்டால் வாசு நிபுணர் வந்து சேலத்தில், தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனே அவர் ஹெல்ப் பண்ணுறார். இப்போ அவர் போனதுனால அவங்களுக்கு ஒரு 100 புடவைக்கு ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்குது அவங்களுக்கு. அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் பிரயாணப்படாமல் வீட்டுக்குள்ளேயே பொண்டாட்டி பிள்ளைங்களோடவே இருந்திருந்தேன்னா
இப்போ அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்க முடியாது, அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடச்சிருக்காது, அந்த 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 அம்மாவுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்காது, அந்த இவங்க எங்கேயோ போய் ஒரு 20,000 ரூபாய் கூட கொடுத்துருக்கலாம். அப்போது பிரயாணப்பட்ட தான் அடுத்தவர்களுக்கு உதவிகரமாக நம்ம இருக்க முடியும். அடுத்தவர்களுக்கு நம்ம உதவிகரமாக இருக்கோன்னா நமக்கான உதவிகளை கடவுள் பண்ணுவார்ன்றது தான் அதோட உள்நோக்கம். இப்போ இவங்க கேஸில் அவங்க பிரயாணப்படுனா அவங்க வந்து ஒரு சோம்பி போயிருக்காங்க, காலையில் இப்படி இருக்கக்கூடாது. இப்போ நிலவு இருக்குது, சூரியன் இருக்குன்னா நிலவு வந்து 24/7 வந்து அது வந்து வெளிச்சத்தை கொடுக்குறதில்ல, அதுக்கான நேரம் வரும்போது அது வெளிச்சத்தை கொடுக்குது, சூரியன் அதுக்கான நேரத்தில் வெளிச்சம் கொடுக்குது. அப்போ நமக்கான நேரம் வரணும் அப்படின்னு நம்ம இயங்கிட்டு உட்காரது ஒரு பக்கம், நேரத்தை உருவாக்குவது இன்னொரு பக்கம். நான் நேரத்தை உருவாக்குபவன், உங்களையும் உருவாக்கணும், நீங்களும் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு பிரயாணப்பட்ட தான் முடியும். அது கோயிலில் போய் உட்காரது, நான் பாபாவை கும்பிட்றேன் அப்படின்னா பாபாலாம் பெரிய விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அது அல்டிமேட் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் நம்ம உழைச்சா தான் அந்த பாபாவுக்கே நம்மளை பிடிக்கும். நம்ம செய்கிற தொழில் தான் நமக்கு தெய்வம்ன்ற ஒரு விஷயம் நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம சிறப்பாக இருக்க முடியும். சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து பிரயாணப்படுங்க. நிச்சயமா சார், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்னு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் எங்கள் கூட பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், நான் வாஸ்து நிபுணராக அறியப்பட்டிருந்தாலும் நான் எப்பொழுதுமே நான் வந்து யோசிக்கக்கூடிய எல்லாரையும் யோசிக்கக்கூடிய யோசிக்க வைக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒயின் ஷாப் இருக்குது, அது எந்த வாஸ்து பூஜையும் பண்ணலை, வாஸ்துபடி கட்டப்பட்ட கட்டடங்கள் கிடையாது, எந்த ஹோமங்களும் பண்ணலை, எந்த ஜோதிடம் நாள் குறித்து வந்து அந்த கடைகள் நடக்கலை, ஆனால் எப்போதுமே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்கு, க்யூவில் நிற்கிறாங்க, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வாஸ்து ஜோதிடம்லாம் பொய்யானா வாஸ்து ஜோதிடம்லாம் உண்மை தான், ஆனால் வாஸ்துபடி வீடு கட்டிட்டால் எனக்கு பணம் கூரையை பிச்சு கொட்டுன்னு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது தவறு, உழைச்சால்தான் பணம் வரும். இந்த இடத்துல நீங்கள் உழைக்கணும் அப்படி சொன்னால் திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கணும், 24/7 நின்றுட்டே இருக்கார், அதனால தான் வந்து பெரிய டிமாண்ட். இந்த நான் இந்த மற்ற கோயிலில் நிற்கலையா அப்படின்னு கேட்டால், ஓயாமல் உழைக்கிறதுனால தான் அவர் உயரமான இடத்துல இருக்காரு. அப்போ கடவுளே இருந்தால் கூட உயரமான இடத்துக்கு போகணுன்னா ஓயாமல் உழைக்கணுன்ற ஒரு விஷயம் தான், தத்துவார்த்தமான விஷயம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் உழைப்பை மூலதனமாக வச்சுங்க, அது ஸ்மார்ட் உழைப்பாக இருக்கணும். ஒரு இட்லி போடுறோம், ஒரு தோசை போடுறோம், ரெண்டுத்துக்குமே ஒரு கரண்டி மாவு தான், ஆனால் இட்லி 4 ரூபாய் தோசைக்கு 40 ரூபான்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். அந்த ஒரு கரண்டி மாவில் வந்து நீங்கள் இட்லியே போட்டிருந்தீங்கன்னா 4 ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும் ஒரு இட்லிக்கு, அந்த தோசையாக மாத்திர குணாதிசயங்கள் வரும்போது நீங்கள் பெரிய லெவலில் பணம் பண்ண முடியும். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானுதலே, எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம், நன்றி வணக்கம் சர்வம், கிருஷ்ணார்ப்பணம், ஜெய்கின், ஆலிஸ்வல், இதுவும் எதுவும் கடந்து போகும், வீரவேல் வெற்றிவேல்.